ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன். ஹிந்து அனாலிசிஸ் வீடியோ இன்னையோட டேட் வந்து ஜூலை 2ங்க. ஸோ ஜூலை 2, 2024, இது வந்து தமிழ்நாடு எடிஷன். ஸோ வாங்க, இன்றைக்கி என்னென்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைன் பாருங்கள். ஸோ இந்த ஹெட்லைன் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குங்க. நியூ கிரிமினல் லாஸ் வில் ப்ரையாரிட்டைஸ் ஜஸ்டிஸ். ஸோ அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே வந்து நமக்கு வந்து பாயிண்ட் வந்து வந்துடுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் டேக் அப் டு 3 to 4 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இந்த புதுசாக கொண்டு வந்தது வந்து அப்படி செட்டில் ஆகிறதுக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ் ஆர் அவைலபிள் இன் ஆல் லாங்குவேஜஸ் இந்த 8th ஷெடியூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸ்லையும் வந்து இந்த லாஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டு பாயிண்ட்டு மெயினாக. ஸோ இந்த நியூஸில் ஒரு ஓவரால் ரீட் விட்டுட்டு இந்த முக்கியமான இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ June 18 அப்போ வந்து மிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஷாக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவர் அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அந்த லாஸ் வந்து அதோட நேம்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. ஸோ அது வந்து தப்பு, அதாவது எந்த ஆர்டிக்கலை வயலேட் பண்ணது, ஸோ 348 அப்படிங்கிற ஆர்டிக்கலை வயலேட் பண்ணதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 348 ஆர்டிக்கலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ரவுண்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன பேசுது, எப்படி பேசுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து மெயின் ஏரியா வந்து அந்த ஜிஸ்ட் அந்த ரெண்டு லைன்லேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது ஒரு ரவுண்ட் வாசிச்சிருங்க. ஸோ அடுத்து, ஸோ அதே பேஜில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அன்டிசைடட் ஆன் டெட்லைன் டு ஃபிக்ஸ் பவுண்ட்ரிஸ் ஃபார் சென்சஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சென்சஸ்க்கு ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து ஃபிட் பண்ணலைங்க. அதாவது இது ஒரு ஜிஸ்டாக நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து நம்மளோட பவுண்ட்ரிஸ் வந்து ஃபிட் பண்ணும். அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ் இவ்வளோ இருக்கணும், டவுன்ஸ்னால் இவ்வளோ இருக்கணும், தெக்சல்னால் இவ்வளோ, அதாவது தாசல்னு சொல்லுவோம்ல, அது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் வந்து சொல்கிறத ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட டெட்லைன் வந்து முடிஞ்சு போச்சு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் லாஸ்ட்டாக வந்து முடிஞ்சு போயிருக்கும், 30ஆம் தேதி வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்த சென்சஸ் எடுக்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதனால் இந்த பவுண்டரிஸ் வந்து இவங்க கணக்கு அந்த பவுண்டரிஸ் குறிக்கக்கூடியதை அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சதை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்போது அடுத்து சென்சஸ் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னா சென்சஸ் ஆல்ரெடி எடுத்த ஒரு ஃபார்மர் ஆஃபீஸர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற லைன் பார்த்தீங்க அப்படின்னா இட் மீன்ட் தட், அதாவது இப்போது வந்து உங்களுக்கு இது வந்து பண்ணல, June 30 முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இவங்க லாஸ்ட்டாக வந்து எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், December 30 வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு June 30 வரைக்கும் 2024 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டேட்டை வந்து அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால, ஸோ இட் மீன்ட் த டோர்ஸ் வேர் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சென்சஸ் வந்து நடத்துறதுக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 to 6 மந்த்ஸில் வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அஃபீஷியலாக வந்து சொல்லலை, இது ஒரு டவுட் தான் அது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு வழியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாரி சக்தி அதோட மென்ஷன் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வந்தன் அதியன் அதோட அதினியன் வந்தன் அதினியன் அதோட மென்ஷன் வந்திருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அந்த நியூஸில் டேரெக்டாக அந்த மாதிரி மென்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும், ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஷா இன்ஃபார்ம் தட் த லோக்சபா லாஸ்ட் இயரில் வந்து ஷா அவர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா சென்சஸ் வந்து நடக்கும், சென்சஸ் வந்து நாங்கள் வந்து எடுப்போம். ஸோ இது எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டேட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான், ஸோ இந்த ரெண்டு நியூஸோட கண்டினியூட்டி பேஜ் இருக்குங்க. ஸோ இதோட கண்டினியூட்டி பாருங்கள், page 8 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து பார்த்தோம்ல, ஸோ இந்த நியூ கிரிமினல் லாஸ் இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ page 8 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, குவாலியரில் வந்து ஒரு பைக் தெஃப்ட் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டரான கேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இவ்வளோதாங்க இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய நியூஸ். ஸோ இதை முடிச்சுட்டு இந்த ஸ்டேட் செக்ஷன் அதெல்லாம் விட்டுட்டு நேராக எடிட்டோரியல் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இஸ்ரேல் இஸ் ஃபேஸிங் அ ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட் இன் காசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அந்த இஸ்ரேல் காசாவோட இஷ்யூ தாங்க. இதை லாஸ்ட் ஒரு 1 இயராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது படிக்கிறது இது ஒரு ஸ்டோரி அப்படியே ரீகால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி தான், எடிட்டோரியல் வந்து நீங்கள் மெயினாக வாசிச்சு விட்ருங்க. என்ன அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ளோ டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வாசிச்சு விட்றலாம். ஸோ இந்த இதில் வந்து ஓவராலாக ஃபஸ்ட்டு வார் ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பித்து ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன அடுத்து நடக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க, அதாவது கிளாசிங் ஓவர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இட்ஸ் ஹை எலக்டோரல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் மெயின் அப்படின்னா, இது வந்து இது எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் லா, ஸோ அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ சுப்பிரமணியன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எழுதியிருக்கிறதுனால, இவங்க வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். ஸோ என்ன அப்படின்னா, இதில் வந்து மெயினாக இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ இந்தியன் எக்கானமி ரெக்வஸ்ட் 25 million+ ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஓவர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து இருக்குங்க. ஸோ இது இது ஒரு டேட்டா. ப்ளஸ் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் அந்த கே ஷேப்டு இன்இக்வாலிட்டி, ஸோ எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, அந்த டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதோட டெஃபினேஷன் வந்து இருக்கும், இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து, ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு தடவை இதை ஃபுல்லாகவே வாழ்றது கரெக்டாக இருக்கும். ஸோ எடிட்டோரியலை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து ஒப்பீனியன் பேஜ் இருக்கும். ஸோ ஒப்பீனியனில் பார்த்தீங்க அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் ப்ரைட் மந்த் அசஸிங் த LGBTQI+ கம்யூனிட்டிஸ் ரைட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே கிறுக்கி வச்சுருப்பேன், கண்டுக்காதீங்க. மேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் அந்தந்த ஏரியா எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் பார்த்துக்க, டேட்டாஸ் வந்து நிறையங்க. ஓகே, அடுத்து, ஸோ இந்த நியூஸ் பேஜில் வரக்கூடிய இந்த நியூஸுங்க, ஃபீல்டு எவாலுவேஷன் ட்ரையல்ஸ் ஆஃப் சப்மரைன் பிட்ஸ் அண்டர் ப்ராஜெக்ட் 751 கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நேற்று கூட வந்திருக்கும் இந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஒரு பிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் யார் யார் வந்து எடுத்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இதில் ரிலேட் ஆகிருக்கு, இந்த நேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அடுத்து, ஸோ பிஸ்னஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த RBI ஏசிஏஎன் சொல்லுவோம், டு கிரியேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ஸ்டன்ட் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸுங்க, அதாவது நம்ம கூகுள் எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம கண்ட்ரிஸ்க்குள்ளே டிரான்ஸ்ஃபர் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மாதிரி ஆர்பிஐ இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றின அந்த நியூஸ் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்க. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்க்கு போகலாம், ஸ்டேட்ஸ் அண்ட் சவுத்து இந்த செக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து வருவாங்க. ஸோ இந்த ரீஜியன் செக்ஷனில் TN ஹெல்த் மினிஸ்டர் லான்சஸ் ஸ்டாப் டயரியா கேம்பெயின் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, அந்த டேட் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் மாற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து டாக்டர்ஸ் டே வந்து இருக்குது, ஸோ அதை பற்றின மென்ஷன் வந்து இருக்கும். ப்ளஸ் விட்டமின் ஏ முறைப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ விட்டமின் ஏ டெஃபிஷியன்ஸ் ஒரு டேப்லு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த ORT உள்ளிட்ட, ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்க. இது TNPSC லெவல்லையும் கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டன் தாங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து, ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல், புக் ஆன் மிருதங்கம் எக்ஸ்போனன்ட் ரங்கநாயகி அம்மாள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உமன் மிருதங்கம் எக்ஸ்போனன்ட் எழுதுனது யார், ஸோ இது இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது சின்ன இதுதான், நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர்ட் ஃப்ளூ கேசஸின் ஆலப்புலா கால் ஃபார் அர்ஜென்ட் மெஷர்ஸ் மினிஸ்டர் டெல்ஸ் கேரளா அரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இதில் வந்து பேர்ட் ஃப்ளூ, இதில் மெயினாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பேர்ட் ஃப்ளூ என்ன, அதோட காஸ்டிவ் ஏஜென்ட்டு, அதை பற்றினா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் தேவைப்படாதுங்க. அடுத்து, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸுங்க, கோழிக்கோடு செக்யூர் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் ஸ்டேட்டஸ் அட் ஆனுவல் UCCN கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் போர்ட்டுகல். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரே கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர் வந்து வந்துருந்துச்சு, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிபிக் அப்படிங்கிறது விளையாறும், அதே மாதிரி சிஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கோழிக்கோடு, ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன எங்கே நடந்துச்சு, ஸோ அதோட டேட் என்ன, அதோட தீம் கொடுத்துருப்பாங்க, மெயினாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீம் கொடுத்துருப்பாங்க, UNCCN வந்து எத்தனாவது கான்ஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை அதே மாதிரி இந்த சிட்டி மாதிரியே இந்த சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன, யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஜிஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் பண்ணாங்க. ஸோ ஓகேங்க, இதை தான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். டெய்லி நம்ம சேனலில் வந்து அன்னைக்கு உள்ள ஹிந்து அனாலிசிஸ் ஜிஸ்ட் வந்து போட்டுருப்போம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேப்பர் அப்ரோச் பண்ணுறது, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சியூம் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் இது வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகேங்க, இதோட ஜிஸ்ட் வீடியோஸ் எல்லாமே குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க. அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தனியாக டெக்ஸ்ட் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ அது வந்து பெய்டுங்க. ஆனால் மித்தபடி இந்த வீடியோ ப்ளஸ் வந்து இதெல்லாம் நம்ம டவுட்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஹிந்து பிரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுக்கலாம். ஸோ அதோட குரூப் லிங்க் நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோங்க. நீங்கள் தேவை நம்ம நீங்கள் வந்து குரூப்பில் நிற்பாங்க. அது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து டெய்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்தோங்க. இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து மாதிரி சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோருக்கு வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ குரூப் டூ குரூப் ஒன்னால் ஓவராலாக நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து இதை அந்த குரூப்போட லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.